தகவல் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும் அனைவருக்கும் வணக்கம். இது நேர்மையின் பயணம். குவைத்தில் கிடைத்த மிக முக்கிய செய்திகள். மார்ச் 25 அன்று முதல் எட்டு கண்ட்ரீஸ் பார்த்திங்க அப்படின்னா, நாடுகளிலிருந்து உள்ளே வருவதற்காக பிசிஆர் ரிப்போர்ட் எடுக்கணும் இல்லையா. இங்கே வந்து பிசிஆர் வெரிஃபிகேஷன் ஆரம்பிக்கும். முன்னா ஆப் அப்ளிகேஷனில் வழியாக இந்த பிசிஆர் வெரிஃபிகேஷன் ஆரம்பமாகும். அந்த எட்டு கண்ட்ரீஸில் இந்தியா, ஸ்ரீலங்காலாம் இருக்குது அப்படின்னு செய்தி வந்திருக்கு. அடுத்த செய்தி வந்து இது சேலஞ்ச் செய்தி தான். பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா, ஃபிலிப்பைன்ஸ் இந்த நான்கு நாடுகளிலிருந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், வீட்டு தொழிலாளர்கள் குவைத்துக்குள் வரலாம். ஒரு நாளைக்கு 600 பேர் வரலான்னு சொல்லியிருந்த ஒரு பட்சத்தில் இன்றைக்கு வந்து 240 பேர் வந்து அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. 240 பேர் உள்ளே வர அனுமதி உண்டு வீட்டு தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு வந்து முக்கியமாக இந்தியன் எம்பசி ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. யாருக்காச்சும் தடுப்பூசி போகணுன்னா அவங்க வந்து இந்தியன் எம்பசியோட வெப்சைட்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். அந்த லிங்கில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் தடுப்பூசி போடுவதற்காக. தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது குவைத்தில். உங்களுக்கே தெரியும், ஏன்னா வந்து ரெனியூல் பண்ண வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக தடுப்பூசி போடப்பட வேண்டும் அப்படின்னு நிர்பந்தம் இருக்குது. ஆனால் தடுப்பூசி பார்த்தீங்கன்னா ஒரே விதமாக தான் போட, ரெண்டு தடுப்பூசிலாம் போட்டாக்கா உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு ஒரு தடுப்பூசி சார்ந்த நியூஸ் தனியாகவே இருக்குது. ஓகே, கோர்ட்டில் வந்து ரெண்டு லாயர்ஸ் குவைத்தீஸ் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஊரடங்கு உத்தரவுலாம் வேணாம், எல்லாத்தையும் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து குவைத் அரசாங்கம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இந்த கேஸை. இது மாதிரிலாம் வந்து நாங்கள் பண்ண முடியாது. கொரோனா வைரஸோடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது குவைத்தில். குவைத்தில் மட்டும் அநேக நாடுகளில் பார்த்திங்கன்னா இப்போ பாதிப்பு அதிகமாக ஆகிட்டே இருக்குது. மூன்றாவது அலைக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அடுத்தது இன்றைக்கினுடைய தினார் மதிப்பு பார்த்தலாம். இந்தியன் தினார் மதிப்பு வந்து 240 ரூபாய் 45 பைசா, ஸ்ரீலங்கன் மதிப்பு 663 ரூபாய் 99 பைசா. கோல்டுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 24 கேரட் 17 குவைத் தினார், 22 கேரட் 16.4 குவைத் தினார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இன்றைக்கு நிலவரத்தில் வந்து இந்த மாதிரி கரன்சி ரேட்டெல்லாம் சொல்லும் போது நமக்கு வந்து லாக்டவுன்ஸ் கொரோனா வைரஸுடைய பாதிப்பு தான் அதிகமாகுது. அது இன்னும் தெரியல. மார்ச் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீதி வரும் போல். இந்த விஷயம் வந்து அடுத்த மார்ச்சுக்குள்ளே எப்படி இருக்குமோன்னு தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. லாக்டவுன்ஸ் மட்டும் ஒரு தீர்வு கிடையாது, தடுப்பூசியும் ஒரு தீர்வு கிடையாது. பார்க்கலாம் எப்படி போயிட்டு உலகம் எங்கே போய் முடிய போகுது என்று. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், கொரோனா வைரஸ்லேருந்து தப்பிக்கணுன்னா நாம் நம்மளுடைய ஹெல்த்தை ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுட்டு ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும். ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். நம்மளை நாம் மட்டும்தான் பாதுகாத்து கொள்ள முடியும் கொரோனா வைரஸ்லேருந்து. மற்றதெல்லாம் அடுத்தபடி தான். ஓகே, டேக் கேர், பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பாக்ஸை எப்போ மெயின் ஃபேமிலி வச்சுக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.